السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من ولد له ثلاثة فلم يسمي أحدهم محمدا فقد جهل. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் தீர்மையர் போற்றி துவங்குகிறேன். அண்ணல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் சகோதாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வரை இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரர்களும் பெருந்தன்மையும் என்றும் விரைவாக நின்று நிலவட்டுமாக என்ற துவாவோடு புனிதம் நிறைந்த ரபியுல்லவல் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலேயே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம். அண்ணல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உதித்த கண்ணியமான மாதம் ரபியுல்லவல். அல் குர்ஆன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கொண்டு வந்து சேர்த்த வேதம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களின் முக்கியமான செய்திகளை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது அம் லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூம், இவர்கள் ரசூலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா, நபிகளை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவ்வலும் நபி, முதல் நபியும் அவர்களே, இறுதி நபியும் அவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வின் ஹபீப் என்கின்ற பெயரை பெற்ற ஒரு மகத்தான இறை தூதர். நாலு பெரும் வேதங்களின் முக்கியத்துவம் வாய்ந்த வேதமான அல் குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் வழங்கினான். மேராஜ் என்கின்ற உயர்தரமான பயணத்தை நபிகளுக்கு அமைத்து கொடுத்து வல்ல அல்லாஹுவோடு சந்திப்பதற்கு வாய்ப்பை கொடுத்து அவனுடைய அத்தாட்சிகளை எல்லாம் கண்டு காணக்கூடிய அந்த பெரும் பேச்சையும் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்படி அவர்களின் சிறப்பு அவர்களின் கண்ணியம் எண்ணில் அடங்காதது. எனவேதான் அவர்களை நாம் புரிகிற பொழுது, அவர்களை பற்றி தெரிகிற பொழுது அவர்களின் மீது கூடுதல் பிரியமும் நேசமும் சேர்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்பதனாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து உண்டான ஒரு சின்ன புரிதலை தான் இந்த ஜும்மாவினுடைய உரையிலே பார்த்திருக்கிறோம். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூரா, சின்ன சூரா தான், சூரா துஹா. அந்த அத்தியாயத்திலே ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் இங்கே கவனிக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உன் புகழை உமக்காக வேண்டி நாம் உயர்த்தி விட்டோம். புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் தான் அவர்களுக்கு பெயர் வைத்தான். அதுவரை உலகத்தில் வைக்கப்படாத பெயர் முஹம்மதும் என்ற பெயர் உலகத்தில் நபி பிறப்பதற்கு முன்பு யாருக்கும் வைக்கப்படவில்லை. ஆனால் நபிகளின் பிறப்பிற்கு பிறகு நபிகளுக்கு அந்த பெயரை அல்லாஹ் வைத்தான் என்பதனாலே இன்று வரை முஹம்மது என்ற பெயர் உலகத்தில் அதிகப்படியான மக்கள் வைக்கிற பெயராக மாறி நிற்கிறது. கடந்த 2023 ஆண்டிலே உலகம் முழுக்க ஒரு புள்ளி விவரம் சர்வே எடுக்கப்பட்டது.
உலகில் வாழுகிற கோடான கோடி மக்கள் எந்த பெயரை அதிகமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு சூட்டுகிறார்கள்? ஒரு 10 பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டது. டாப் 10ல இருக்கக்கூடிய 10 பேர், அதிலே முதல் பேர் எதுவென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சற்றேறக்குரிய 13 கோடி சொச்சம் மக்கள் அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற பெயர் மரியம், மேரி என்று சொல்லப்படுகிற மரியம் அலி இஸ்லாமுடைய பெயர். இது வெறும் 6 கோடி சொச்சம் மக்கள் தான் வைத்திருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் தான் அன்று வைக்கப்பட்டது நாயகத்திற்கு. அதற்கு பிறகு இன்று வரை நாம் வாழுகிற இந்த நூற்றாண்டு வரை, இல்லை நாம் வாழும் இந்த ஆண்டுகள் வரை, உலகத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாக வைக்கப்படுகிற பெயர் முஹம்மத். புகழுக்குரியவர் என்று அல்லாஹ் பெயர் வைத்தான். ஹதீஸிலே வரும், சைதுனா வாசிலத்து இப்னு அஸ்கா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனுக்கும் 3 பிள்ளை பிறந்தது. இந்த 3 பிள்ளையிலே எந்த பிள்ளைக்குமே முஹம்மதுன்னு அவர் பேர் வைக்கலன்னு சொன்னா அவர் அறியாமையில் இருக்கிறார் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்த பிள்ளைகளுக்கு முஹம்மது என்று பெயர் சூட்டி நீங்கள் அழகு பாருங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் சையதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுனுடைய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஒருவரை அழைப்பதற்காகவே நியமிப்பானான். அவர் என்ன சொல்லி அழைப்பார்? மன்கான இஸ்மஹு அஹமதா, யாருடைய பெயர் அகமதாகவும் முகமதாகவும் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போங்கள். முகமது என்றோ அல்லது அகமது என்றோ யாருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கள். காரணம், பிலா ஹிசாபின் கராமத்தி இஸ்மிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரின் பரக்கத், அந்த பெயருக்குரிய சிறப்பு, அந்த பெயரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் அந்த பெயரை சூட்டியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை தருகிறான் என்று ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் இங்கே கவனிக்கிறோம். அல்லாஹ் உங்கள் புகழை உமக்காக வேண்டி உயர்த்தினான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஹம்மது என்ற பெயரை கொண்டு அவர்களின் புகழை அல்லாஹ் உயர்த்தினான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாகவே நபிகள் பேசப்பட்டார்கள், எதிர்பார்க்கப்பட்ட நபியாக இருந்தார்கள். அவர்களின் புகழ் நபிகளின் வருகைக்கு முன்பாகவே பேசப்பட்டது. நபிகளுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையிலே சுமார் 600 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கழிந்து 600 வருடத்திற்கு பிறகுதான், 600 பிறகுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி. முஸத்திக்குல் லிமா பைன யதைய, அதற்கு மூசா ஈசா அலி இஸ்லாம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன். எனக்கு பின்னால் ஒரு இறை தூதர் வரப்போகிறார், அவரின் பெயர் அகமது. அதை கொண்டு நன்மாராயம் சொல்லவும் நான் வந்திருக்கிறேன் என்றார்கள் அதற்கு ஈசா அலி இஸ்லாம். அல்லாஹ் நபிகளின் புகழை உயர்த்தினான். அவர்கள் வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரை சொல்லியே அறிவிப்பு செய்தார்கள். ஒருபடி மேலேறி சொல்லுகிறேன், உலகத்தில் எந்த நபியை அல்லாஹ் அனுப்பினாலும் அதனை செய்தன அறிதியெல்லாம் சொல்வார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு இறுதியாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எந்த நபியை அல்லாஹ் அனுப்பினாலும் அந்த நபி இடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்வான், ஒரு ஒப்பந்தம் போடுவான். எந்த ஒப்பந்தம்? நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் காலகட்டத்திலே, நீங்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே, இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால், அவர்களை கொண்டு ஏற்று ஈமான் கொண்டு அவருக்கு உதவியாக ஒத்தாசையாக நீங்கள் இருப்பீர்களா என்று கேட்டுத்தான் அந்த உடன்படிக்கையை வாங்கியதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசியாக வந்த ஹதரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா நபிமார்களுக்கும் இந்த உடன்படிக்கையை எடுத்ததற்கு பிறகுதான் உலகத்திற்கு நபியாக அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்றார்கள் ஹதரத் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரழியல்லாஹு அன்ஹு. இப்ப நபியின் புகழை அல்லாஹ் உயர்த்தினான், அவர்கள் வருவதற்கு முன்பாகவே பேசப்பட்டார்கள். நபியின் புகழை அல்லாஹ் உயர்த்தினான், நபியின் பெயரை கொண்டுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே தான் செய்த சிறு சருகளுக்கு மன்னிப்பை வேண்டினார்கள்.
முகமது ரசூலுல்லாவின் அந்த வசீலாவை கொண்டு அவர்களை காரணமாக வைத்து என்னுடைய இந்த சிறு விளையை பொறுப்பாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ் கேட்டா முகமது ரசூலுல்லா என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன், இறுதியாக வரக்கூடியவராச்சு அவர், உங்களுக்கு எப்படி தெரியும் முகமதை பற்றி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு காரணத்தை சொன்னாங்க, வல்ல அல்லாஹ்வே உன் அரிசை நான் பார்த்தேன், உன் அரிசிக்கு மேலாக உன்னுடைய ஏகத்துவ கலிமாவை நீ பதித்திருக்கிறாய். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், உன் ஏகத்துவ கலிமாவோடு சேர்த்து முகம்மதின் பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புரிந்து கொண்டேன், இவர் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல, மனிதர்களில் புனிதர், முக்கியத்துவம் வாய்ந்தவர். இவருடைய அந்தஸ்தும் சிறப்பும் மகோன்னதமும் உயர்வானது என்பதை விளங்கினேன். எனவே அவரை முன்வைத்து கேட்கிறேன் என்று அதன் செய்தன ஆதம் அலி இஸ்லாம் சொன்னதாக நாம் வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ் நபியின் புகழை உயர்த்தினான். எங்கிருந்து துவங்குகிறது அந்த உயர்வு? ஆதம் அலி இஸ்லாமுடைய அந்த நிலையிலிருந்து துவங்குகிறது. சஹாதா கலிமாவோடு அல்லாஹுடைய அந்த சஹாபாவோடு சேர்த்து நபிகள் பெருமானாரின் பெயரையும் இணைத்தான். ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை அஸான் சொல்கிறோம். அந்த அஸானிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இடம் பெறுகிறது. அதற்கு அடுத்த வார்த்தை அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். தொழுகையில் அத்தஹியாத்தினுடைய இருப்பு என்பது முக்கியமானது, முதன்மையானது. அதிலே நாம் தஹியத்து ஓதுகிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைவு கூற செய்து நபிகளின் புகழை, கீர்த்தியை அல்லாஹ் உயர்த்தி காண்பிக்கிறான், உயர்த்தி காண்பிக்கிறான். இவர்களின் மேன்மை என்ன என்பதை இந்த உம்மத்து விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் திருக்குறானை புரட்டி பாருங்கள் பெருமக்களே, எத்தனையோ நபிமார்களை பெயர் கூறி அல்லாஹ் அழைக்கிறான். யா யஹ்யா உதில் கிதாப பிகுவா, யஹ்யாவே வேதத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியாவே உங்களுக்கு யஹ்யா என்ற பிள்ளையை தரப்போகிறோம். யா மூசா, யா ஈசா, யா நூ, எல்லா நபிமார்களையும் பெயர் கூறி அழைத்த அல்லாஹ் நபியை பற்றி பேசும் பொழுது யா ஐயுஹர் ருசுல், யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹர் நபி, நபியே ரசூலே, யா ஐயுஹர் முஸ்ஸம்மில், செல்ல பெயர் முஸ்ஸம்மிலே, யா ஐயுஹர் முத்தஸ்ஸிர், முத்தஸ்ஸிரே, தாஹாவே, யாசீனே என்று சொல்லி அல்லாஹ் அழைக்கும் அழைப்பிலிருந்தே தெரிகிறது நபிகளின் புகழும் அந்த கீர்த்தியும் எவ்வளவு மேன்மையானது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மக்காவின் ஆரம்ப கட்டத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் கூட அவர்களின் உள்ளத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை ஓங்கி ஒலிக்க செய்தான் அல்லாஹ், ஓங்கி ஒலிக்க செய்தான். அபிசீனியாவிற்கு மக்காவிலிருந்து ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹுடைய தலைமையிலே ஆரம்ப ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி சில தோழர்கள் போனார்கள், முக்கியமாக செய்தனா பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபு சுஃபியான். அந்த ஹிர்கல் மன்னர் கேட்டார் அபு சுஃபியான் இடத்திலே, நீங்கள் முஹம்மதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஏதாவது பொய் பேசுவாரா, அல்லது கொடுத்த வாக்குக்கு மாற்றம் செய்வாரா, முன்ன பின்ன ஏதாவது நடந்து கொண்டிருந்தா என்று கேட்கும் பொழுது அபு சுஃபியான், அன்றைக்கு அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு நேர் எதிராக இருந்தார், ஆனாலும் கூட அவர் சொன்னார் சத்தியமாக இல்லை, அவர் பொய் பேச மாட்டார், அவர் வாக்குக்கு மோசடி செய்ய மாட்டார், கொடுத்த வாக்கை பேணுவார், அவருடைய பார்வையில் பேணுதல் உண்டு, அவருடைய செயல்பாடுகளிலே சுத்தம் உண்டு, எதிலும் விரல் நீட்டி அவரை பார்த்து குறை சொல்ல முடியாது என்று அன்னைக்கு பெரும் தலைவர்களில் ஒருவராகவும் முஸ்லீம்களை இஸ்லாத்தை எதிர்த்த எதிர்ப்பாளர்களின் முதன்மையானவாகவும் இருந்த அபு சுஃபியான் சொன்னார் என்றால், இங்கேதான் அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அந்த கீர்த்தியை எதிரிகளின் உள்ளங்களிலும் ஓங்க செய்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் புகழ் மேன்மையானது என்பதை அல்லாஹ் உணர்த்தும் விதமாக நபிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான், உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை தந்தான். ஷஃபாஅத் என்பது நபியே உங்களுக்கு மட்டும்தான்.
நரகத்திற்கு தகுதியானவர்களையும் கூட உங்களுடைய சிபாரிசை கொண்டு மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அந்த சஃபாத்திற்கு உண்டு. உங்களுக்கு அதை தருகிறேன். புகைமிக்க ஒரு இடத்திலே அல்லாஹ் உங்களை எழுப்பி நிப்பாட்டப் போகிறான். உங்களுடைய மறுமையின் இடம் என்பது புகழுக்குரிய இடம். உலகில் வாழும் பொழுதும் புகழோடு வாழ்ந்தீர், பிறக்கிற பொழுதும் புகழோடு பிறந்தீர், உலகை விட்டு மறைகிற நேரத்திலும் புகழோடு மறைந்தீர். நாளை மறுமையிலும் உங்களுக்குரிய இடம் புகழுக்குரிய இடம். அல்லாஹ் சொன்னான், உங்கள் புகழை உங்கள் கீர்த்தியை நாம் உயர்த்தி விட்டோம் உங்களுக்காக என்று அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து நாயகத்தின் உயர்வையும் மேன்மையையும் நாம் புரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே நீங்கள் நபிக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது, பணிந்து பேச வேண்டும். சத்தத்தை நீங்கள் உயர்த்தி பேசக்கூடாது. நீங்கள் பேசுவது சாதாரண ஒரு மனிதரிடத்தில் இல்லை, அவர் இறைவனின் இறுதி தூதர் ஹபீபுல்லா. இன்னைக்கு வரையில மஸ்ஜித் நபவியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான ரௌதாவுக்கு மேலே இந்த வசனம் பொறிக்கப்பட்டிருக்கிறதே, இன்னைக்கு வரை அது அமலில் இருக்கிறதே. நபிக்கு முன்னால் உங்கள் சப்தத்தை உயர்த்தக்கூடாது. وَلَا تَجْهَرُوا لَهُ بِالْقَوْلِ كَجَهْرِ بَعْضِكُمْ بَعْضًا. அறியாமை காலத்திலே அழைத்து அழைப்பை போன்று நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்க கூடாது, கூப்பாடு போடக்கூடாது நபிக்கு முன்னே. இதுவெல்லாம் நபியின் கண்ணியத்தை குறைக்கக்கூடியது, அதிலே கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். இப்ப நபியின் புகழ் மேன்மையானது என்பதனாலே அணு அணுவாக பார்த்து பார்த்து அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையும் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்தான். ஏனென்றால் நபியிடத்திலிருந்து கிடைத்தது எல்லாமே இந்த உம்மத்திற்கு பயன், எல்லாமே பயன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த உமிழ் நீரும் கூட இந்த உம்மத்திற்கு பயன், முபாரக்கான உமிழ் நீரும் கூட இந்த உம்மத்திற்கு பயனாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். சைதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும்போது நமக்கு தெரிஞ்ச வரலாற்று செய்தி தான் சுருக்கமாக தருகிறேன். காலில் அடிபட்டு கண் கலங்கி நிற்கிறார் சைதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க, ஏதோ ஒரு விஷ ஜந்து தீண்டி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்து போட்டார்கள். என்ன மருந்து? நாயகத்தின் உமிழ்நீர் தான் மருந்து. எடுத்து பூசினார்கள், இருந்த இடம் தெரியாமல் மாறி போனது. உஹத் யுத்தக்களம் முடிந்த நேரத்திலே சையதுனா கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே ஓடி வருகிறார். தன் உறுப்பில் ஒரு முக்கிய பாகம் உடைந்திருக்கிறது. அந்த உடைந்த பொருளை கையில் ஏந்தி கொண்டு வருகிறார். என்ன உடைஞ்சிருக்கு? கண்ணு குத்தப்பட்டு வெளியே தள்ளி தொங்கிக் கொண்டிருக்கிறது கண்ணு. அதை ஒரு கையால புடிச்சு ஓடி வர்றாரு. என் கண் அடிபட்டு விட்டதே, ரத்தம் சிந்துகிறதே. கத்தாதா ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டப்படாம அந்த உமிழ்நீரை எடுத்து தடவி அந்த கண்ணில் மறுபடியும் இருந்த இடத்துல ஃபிட் பண்ணாங்க. இங்க செய்தி ஃபிட் பண்ணாங்கன்னு மட்டும் இல்ல, கத்தாதா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அடுத்த தகவல் தான் இங்கே முக்கியமானது. சொன்னாங்க கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, என் மௌத்து வரை எந்த கண்ணில் அடிபட்டு நாயகத்தின் உமிழ்நீரை கொண்டு எனக்கு சிகிச்சை செய்யப்பட்டதோ அந்த கண்ணில் பார்வை மங்கவே இல்லை, மங்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் போனால் மங்கும் பார்வை. 20 வயசு 30 வயசு இருக்கக்கூடிய பார்வையின் தெளிவு 60 வயதுகளில் இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் இல்லையா? ஆனால் கத்தாதாரதி எல்லாம் சொன்னார்கள், மறு கண்ணிலே பார்வை குறைபாடு ஏற்பட்டது, அடிபட்ட கண்ணிலே குறைபாடு ஏற்படவே இல்லை. இது நாயகத்தின் பரக்கத். சைதுனா சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சரியான தலைவலி அவங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் தலை வலித்துக் கொண்டே இருக்கும். அவங்களுடைய ஹாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூட்டி வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், பாருங்க என்னுடைய சகோதரியின் மகன் எப்ப பார்த்தாலும் தலையை கையில வச்சு தலை மேலே கை வைத்துக் கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறாள், அழுகிறாள், வலியால் வேதனைப்படுகிறாள். நீங்க துவா செய்யுங்களேன். நாங்க ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபமஸஹ ரஸஹு வதஆலஹு பில் பரக்கா,
அவருடைய தலையை தடவி கொடுத்து அல்லாஹ்வே இவருக்கு நீ பறக்க செய்வாயாக என்று துவா செய்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் வுது செய்தார்கள். வுது செய்த அந்த தண்ணீரை அவர்களின் மேனியிலிருந்து வடிந்த தண்ணீரை குடிக்க செய்தார்கள். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் குடிச்சேன், ரசூலுல்லாஹ்வின் உறுப்பிலிருந்து பிரிந்த தண்ணீரை குடித்தேன். அதற்கு பிறகு சுமார் 90 வயது வரை நான் வாழ்ந்தேன். ஒரு நாள் கூட எனக்கு தலைவலி வந்ததே இல்லை. 90 வயது வாழ்ந்தேன். என் தலைமுடியிலே பெருமானால் கை வைத்து தடவியதின் பரக்கத் ஒரு முடி கூட எனக்கு நிறைக்கவே இல்லை. இளநரை வருகிறது. இன்னைக்கு சின்ன சின்ன வயசு பிள்ளைகளுக்கு இளநரை வருகிறது. 20 வயசு 25 வயசு பிள்ளைகளுக்கு நரவந்து போயிருது. காலத்தினுடைய வேகம், உணவினுடைய மாற்றம், பல காரணங்கள். சாயிபுடைய சொன்னார்கள், நாயகத்தின் கை வைத்த பரக்கத், அவர்களின் உடலிலிருந்து பிரிந்து வந்த தண்ணீரை குடித்ததின் பரக்கத், என் வெளி உறுப்புகளும் சிறப்பாக இயங்கியது, என்னுடைய உள் உறுப்புகளும் சிறப்பாக இயங்கியது என்றார்கள் சையதனா சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு மேன்மைக்குரிய நபியவர்கள். அவர்கள் மேலிருந்து வந்த வேர்வை துளிகளும் கூட இந்த உம்மத்திற்கு மனம் கொடுக்கக்கூடிய கஸ்தூரியாக வல்லவாம் அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். கொஞ்சம் ஒரு நாள் குடிக்கல அல்லது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, வெப்பத்தில் போய் நிறுத்தக்கூடிய நேரத்தில் வேர்வை தூத்து வெளியே வருகிறது. சில சமயங்களில் நம்மாலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது. நம் உடம்பிலிருந்து வரக்கூடிய வேர்வை தான். ஆனால் நாயகத்தின் வேர்வையும் கூட இந்த உம்மத்திற்கான கஸ்தூரியாக மாறியது. சையதுனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாயகம் வீட்டிலே வந்து படுத்திருப்பார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு வீட்டில் அவங்க மேனியில் அப்படியே வேர்வை பூத்து நிற்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு புட்டிக்குள்ள அரைச்சி வச்சுக்கிட்டு அதை நாங்கள் கஸ்தூரியை பயன்படுத்துவதை போன்று பயன்படுத்துவோம். ரசூலுல்லாஹி சொல்ல யார சொல்ல உங்களுடைய வேர்வை துணி வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க என்று அதற்கு அனுசப்படு மாணிக்கிறது எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அதீதை பார்க்கிறோம். இப்ப வேர்வையும் புனிதத்திற்குரியதாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். இதுதான் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் புகழை உயர்த்தி காட்டியதற்குரிய அர்த்தங்களில் ஒன்று. நாயகத்தின் கையிலிருந்து வந்த நீர், உடம்பிலிருந்து பிரிந்த ஒரு செய்த நீர், எவ்வளவு மேன்மைக்குரிய நீர் அது. சஹாபாக்கள் சொல்றாங்க, பத்ர் யுத்த களத்திலே கொண்டு போன தண்ணீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. ரசூலுல்லாஹ் போய் சொன்னோம் தண்ணி இல்ல குடிக்கிறதுக்குன்னு. ரசூலுல்லாஹ் ஒரு கை ஒரு பாத்திரத்தில் இருந்த கொஞ்சோண்டு தண்ணீருக்குள்ள கையை விரல விட்டாங்க, விட்டு எடுத்து காண்பிச்சாங்க, அவங்களுடைய விரல்களில் இருந்து அப்படியே நீர் சுனையை அப்படியே வழிந்து ஓடியது. நாங்கள் குடித்தோம், எங்கள் தேவைக்கு பயன்படுத்தினோம், நாங்கள் சமையலுக்கு அதை எடுத்துக்கொண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்வதை பார்க்கிறோம். எனவேதான் ஹஜ்ரத் ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, உலகத்திலேயே சிறப்பான நீர் எது? நம்மள்கிட்ட கேட்டா சொல்லுவோம் ஜம்ஜம்னு சொல்லுவோம். அதை விட மேன்மைக்குரிய நீர் எது என்று கேட்டால் மறுபடியும் சொல்லுவோம் அதற்குரிய அதற்கும் மேலே கௌசர் என்று சொல்லுவோம். ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், ماء زمزم والكوثر والناس والليل مصر ثم باقي الأنهار. அதற்கு ராபியத்துல் அதவியா சொல்றாங்க, உலகத்திலேயே சிறந்த நீர் எது வந்தால் நாயகத்தின் விரலிலிருந்து வந்த நீர், அதுதான் சிறப்பான நீர். அதுக்கு அடுத்துதான் கௌசர், அதுக்கு அடுத்துதான் ஜம்ஜம், அதற்கு அடுத்துதான் நைல் நதியிலே இருக்கக்கூடிய நீர். சிறப்பிற்குரிய நீர் நாயகத்தின் விரலின் நுனியிலிருந்து வந்த நீர் என்றார்கள் அதற்கு ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்புக்குரியவர்களே, நாயகத்தை கொண்டுதான் எல்லாம் உயர்வு, அவர்களின் புகழை கொண்டுதான் எல்லாவற்றுக்கும் உயர்வு. ஏன் கூடுதலாக சொல்கிறேன், உலகத்தில் அனுப்பப்பட்ட உம்மத்துகளிலேயே சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உம்மத்தை தான் ஆக்கினான். எனவேதான் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எல்லாம் 60 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தருகிறான். வெறும் 60 வருஷம் உம்மத்தினுடைய வயசு ஆயுள் காலம் என்ன? 60-க்கும் 70-க்கும் கேப்ல இடையில, அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடைக்கிறது அல்லாஹ் போனஸ் கொடுத்துருக்கான்னு அர்த்தம், அல்லாஹ் எக்ஸ்ட்ரா வாழ்றதுக்கு வாய்ப்பு தந்திருக்கான்னு அர்த்தம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி உம்மத் 60 ஆண்டுதான் ஆள் வாழ்க்கை.
ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த உம்மத் செய்த செயல்களை விட சிறப்பான விஷயங்களை இந்த 60 ஆண்டுகளிலே இந்த உம்மத்தால் செய்து முடித்து விட முடியும். காரணம், அது முஹம்மது நபியின் உம்மத் என்பதனாலே. ஒரே ஒரு ராத்திரி, ஒரு ராத்திரி லைலத்துல் கத்ர் என்ற ஒரு ராத்திரி 83 வருஷத்திற்கு சமமான ராத்திரி. ஒரு மனிதருக்கு 10 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் எத்தனை கிடைத்ததாக அர்த்தம்? 830 ஆண்டுகள் நன்மை செய்த பாக்கியம் கிடைத்ததாக அர்த்தம். ஒரே ஒரு இரவு பராத்தினுடைய இரவு, ஒரே ஒரு இரவு மேராஜினுடைய இரவு, ஒரே ஒரு நாள் ஜிம்மாவினுடைய தொழுகை, மொத்த வாரமும் செய்த பாவங்கள் பஞ்சாய் பறந்து போகிறது. எதற்கு கொடுத்தால்? அல்லாஹ் உம்மத்தை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பதனாலே அல்லாஹ் வழங்கினான். இப்ப நபிகளை கொண்டுதான் இந்த உலகம் இயங்குகிறது. நபிகளின் புகழை அல்லாஹ் ஏற்றி தூக்கி பிடித்தான். அவர்களின் புகழை அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் உயர்த்தினான். நபிகளை கொண்டுதான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ்ந்து மறைந்த சமூகங்களிலேயே மிகச்சிறந்த சமூகமாக இந்த உம்மத்து முஹம்மதியாவை அல்லாஹ்க்கு தந்தான். அப்படிப்பட்ட பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த புண்ணியமான ரபியுல் அவ்வலிலே இருக்கக்கூடிய நாம் அந்த நாயகத்தை நேசிக்கக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. அவர்களின் வழியிலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமாவை சொல்லி அல்லாஹ் நம்முடைய ஆத்மா கைப்பற்றுவானாக. இந்த உலகிலும் நபிகளை நம்முடைய இந்த கண்களாலே கனவில் பரிபூரணமாக பூமானை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ரௌதாவிலே நபிகளுக்கு நேருக்கு நேர் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று மனதின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு சலாம் சொல்லுகிற வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா஖ிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.